ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு சனா வித் சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான மீன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீன் வறுவல் ரெசிபிக்கு நான் ஒரு அரை கிலோ கானாங்கத்தை மீன் எடுத்திருக்கேன். வாங்க, கானாங்கத்தை மீன் வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ கானாங்கத்தை மீன் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ கானாங்கத்தை மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் ரெண்டு கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீன் வறுவலுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துடலாம். ரெண்டு ஸ்பூன் காரம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் 65 மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்து பொரிச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரை எலுமிச்சம்பழ சாறை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. தண்ணி தெளிச்சு விட்டு மசாலாலாம் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிங்க, இல்லாட்டி அதிகமாக தண்ணி ஆயிரும். மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் மீனில் மசாலா பிடிக்கும். இப்போ இந்த நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலாலாம் கலந்தாச்சு. இப்போ மீனில் மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மாதிரி மீன் எடுத்து அந்த மசாலாலாம் மீனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீனில் மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா மசாலாவை சேர்த்து விட்டுக்கோங்க. மீனில் மசாலாலாம் நல்லா பிடிக்கிற மாதிரி மசாலாவை சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு மீனாக எடுத்து மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். மீனில் மசாலாலாம் தடவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறுனா தான் அந்த மீன் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் ஊறி இப்போ பாருங்கள், மசாலாலாம் மீனில் சேர்த்தாச்சு. இது ஒரு மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. மசாலாலாம் மீனில் நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். கடாயிலே போட்டு பொறிக்கலாம். நான் தோசைக்கல்லில் பொறிக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ மீனை சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு மீனை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மீனை நல்லா பொறிச்சாச்சு. இதை கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீதி இருக்க மீனை எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். மீனை பொறிச்சு இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்முடைய சுவையான கானாங்கத்தை மீன் வறுவல் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சனா வித் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.